நாளிலும் சங்கீதம் 126 மூணாவது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அப்படி என்ன பெரிய காரியங்களை செய்தார்னு கேட்கலாம் நீங்க இல்லையா? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்த நிமித்தம் தான் நம்ம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம வந்து உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய ஒவ்வொருடைய ஆத்மாவும் விலையேற பெற்றது. அந்த ஆத்மாவை ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி மீட்டு நம்மளை விடுதலையோடு அவரை தேடுற இருதயத்தை நமக்கு கொடுத்து அவர் நம்மளை சுதந்திரமாக இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கார். ஹாலேலூயா! அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய சந்தோஷம். இன்னைக்கு சுதந்திர தினமாக இருக்கிறபடியால் இன்னைக்கு எல்லாரும் இப்படி நம்ம நாடு அடிமைப்பட்டு கடந்தது மற்றவங்களுடைய கரத்தில், அதை அதிலிருந்து மீட்க எத்தனை தியாகிகள், எத்தனை பேர் இதுக்கு போராடினார்கள். அவ்வளோ பேருடைய பிரயாசத்தின் நிமித்தமாக எத்தனையோ பேர் மறித்தும் போயிருக்கிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய இந்தியா நாட்டுக்கு சுதந்திரத்தை தேவன் வாங்கி கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இல்லையா? அதே போல தான் நம்முடைய ஆத்மாவுக்கு சொந்தக்காரர் அவர். நம்முடைய ஆத்மா எத்தனையோ விதத்தில் சுரைப்பட்டு போயிடுது, எத்தனையோ விதத்தில் அதுலேருந்து வெளியே வர முடியாதபடிக்கே தத்தளிக்கிறோம். இன்னைக்கு நல்ல உற்சாகமாக தேவனுடைய வார்த்தையை கேட்போம், ஆனால் நம்ம வீட்டுக்கு போன பிறகு அந்த உற்சாகமே இருக்காது. காரணம் என்னென்னா, நமக்கு ஒரு சுரை இருப்பு, ஒரு போராட்டம், நம்முடைய தேவைகள் நிமித்தமாக ஒரு சுரை இருப்பு. ஒரு தேவை நமக்கு இருந்தால் அந்த தேவையே நினச்சிட்டு இருப்போம். இது எனக்கு வேணும், கிடைக்கணும் 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 சொல்லி நினைப்போம். நமக்கு ஒரு வியாதி பலவீனம் இருந்தால் அந்த வியாதியை குறித்து மட்டும்தான் நினைப்போம். அது ஒரு சுரை இருப்பு. நமக்கு தேவைகள் இருக்கும், நிறைய தேவைகள், பற்றாக்குறைகள் இருக்கும். இது எனக்கு கிடைக்கலையே கிடைக்கலையே சொல்லி அதுவும் நமக்கு ஒரு சுரை இருப்பு. இப்படிப்பட்ட பல காரியங்கள் நமக்கு, நம் நினைச்ச காரியங்கள் நடக்காததுனால நம்ம ஒரு சுரையிருப்புக்குள் இருப்போம் இல்லையா? சுரையிருப்பு என்பது வேற, பாவத்தை செஞ்சு தீங்கான காரியங்களை செய்து சிறைச்சாலையிலோ சுரையிருப்புகள் அடைக்கப்படுகிறார்கள். சிறைச்சாலையில் அடைக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களுக்கு எத்தனையோ வாட்டி ஆலோசனை கொடுக்குறாங்க, எத்தனையோ வாட்டி காரியங்களை அவங்களுக்கு அவங்க வீட்டாளுங்க கட்டாயம் சொல்லியிருப்பாங்க, தம்பி இந்த காரியத்தை இப்படி செஞ்சிடாதப்பா, இந்த தப்பை செஞ்சிடாதப்பா, இந்த பாவத்தை செஞ்சிடாதப்பா சொல்லி. ஆனால் அவங்க அதுக்கு கீழ்ப்படியாத போகிற நிமித்தமாக தான் என்ற ஒரு ஆணவம் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே போகும்போது அவர்களுக்குள்ளே ஒரு முரட்டாட்டத்தின் ஆவி போய்விடுகிறது. அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்காது. அவங்களுக்குள்ள ஒரு சின்னாயிடம் தீய சக்தியினுடைய ஆவி போகிறதுனால கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி உண்டாகும். இதனால தான் அவன் என்ன செஞ்சு விடுகிறான், தீங்கான காரியங்களை செஞ்சான், கொலை செஞ்சு விடுக்கிறான், திருடி விடுகிறான். நம்ம நேராக போய் ஒரு மனுஷனை கொலை செய்து தான் பாவம் நினைக்கிறான், இல்லை இல்லை. எத்தனை விதத்தில் வார்த்தையின் மூலமாக மற்றவங்களை நம்ம சேதப்படுத்துகிறோம். எத்தனையோ விதத்தில் நம் மாம்சத்தில் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறோம். நம்ம சிந்தனையில் செய்கிறோம், நம்ம நாவின் பேச்சில் செய்கிறோம், நம்ம செயலில் செய்கிறோம். இதெல்லாம் ஒரு சிறை இருப்பு. இதெல்லாம் பிசாசுக்கு அடிமைப்பட்டு போயிடுது. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு முடியாது. அவங்களுக்கு அந்த காரியங்கள் எப்படி செவிகளை கொடுத்து கேட்க வேண்டிய அந்த உணர்வே இல்லை, ஆசையே இல்லை, பரிசுத்தமாக வாழணுன்ற எண்ணமே இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேர் மற்றவங்களுடைய அவங்கள அந்த கட்சிக்காரர்களை போய் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு உதவியாக இருக்கணும். ஒரு கட்சிக்குள்ளே செஞ்சு சேர்ந்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, அவங்களுக்காக முரட்டாட்டமான காரியங்கள் இறங்குறாங்க. முரட்டாட்டமான காரியங்கள் தைரியமாக போய் செய்வாங்க. அதன் முன் தன் வாழ்க்கை அழிந்து போகுதுன்னு நினைக்க மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் பாவம் பெருக்குதுன்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம குடும்பத்தார் என்ன ஆவாங்கன்னு நினைக்க மாட்டாங்க.
நம்மளை சூழ்ந்தவங்க என்ன ஆவாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. அவர்களுக்கு வேண்டியது அந்த ஒரு குழுக்குள்ள போயிட்டாங்கன்னா, அந்த ஆளுகளோட சேர்ந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு கீழ்படுகிறாங்க, அவங்களுக்காக உயிரியை கொடுக்கவும் தயங்க மாட்டுக்கிறாங்க, அவங்களுக்காக மற்றவர்களுக்கு துணிகரமா அவர்களை அடிக்கவோ செய்யவோ பயப்பட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சிறை இருப்பு. தீவிரவாதிகள் என்று எழும்பும் போது பாருங்க, தீவிரவாதிகளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு இருமாப்பான ஒரு வெறியின் ஆவி அவர்களுக்குள்ள போய் விடுகிறது. அவர்களுக்கு வேற எந்த எண்ணமும் சிந்தனையும் இருக்காது. ஆனா அவங்க வாழ்க்கை முழுதும் பாவம்தான். அவர்கள் அதை எப்படி சமாளிக்கிறார்கள்? அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குடிகாரர்களாக இருப்பார்கள். ஏன் குடிக்கிறாங்க? இந்த பாரத்தெல்லாம் அவங்க தாங்க முடியல, இந்த பாவ சுமைகள் தாங்க முடியல, அவங்களுக்கு அந்த பிரச்சனை தாங்க முடியல, குடும்பத்தின் சூழ்நிலைகள் தாங்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்க தான் குடிக்கிறாங்க. ஒரு சிலர் குடிக்கிறதுக்கு போதை மருந்து ஏன் போடுறாங்க? அதற்கு காரணம் அவர்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் இல்லை. காரணம் அவங்களுக்குள்ள சமாதானம், ஒரு நல்ல வாழ்க்கை வாழணுன்ற எண்ணம் இல்லை. ஒரு இன்பம் வேணும், ஒரு சந்தோஷம் வேணும். என்னுடைய நாட்களை நானு தேவனுக்கு நேராக பார்க்க மாட்டாங்க, இன்னைக்கு என்ன சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் போய் அடிமைப்பட்டு போய் விடுகிறார். ஒரு சிறை இருக்கு. எப்படிப்பட்ட வாழ்க்கை? பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் செத்து கொண்டிருக்கிறது, பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கு. மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லாதவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள இறங்க முடியும். பிசாசு இருக்கிற இடத்துல, இருள் இருக்கிற இடத்துல பரிசுத்தம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ள சமாதானம் குறையுதா, பிரச்சனை வருதா, நீங்க அடிமைப்பட்ட தினம் பிசாசான உள்ள கிரியை செய்யறான்னு நினைங்க. தேவன் சொல்லியிருக்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த சந்தோஷத்தை விட நீங்க இழந்திருக்கலாம். ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்துட்டாரு, ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்காரு, அவர் ரத்தத்தால கழுவி இருக்காரு, நம்மளை பரிசுத்தப்படுத்திருக்காரு. அப்போ ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படி சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறதா? தேவ சித்தா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்த நாம் மகிழ்ந்து இருக்கிறோம் இன்னைக்கு. அதனாலதான் சுதந்திர தினத்துல சந்தோஷமா விடுதலையோடு கூட கொடியேற்றாங்க. ஆனா அந்த சுதந்திரத்தை கெடுக்கிறதுக்கு இன்னும் எத்தனையோ காரியங்கள் உலகத்துல நடக்கு, நாட்டுல நடக்கு. இந்த சுதந்திரமான காரியத்தை நம்ம அனுபவிக்க கூடாது என்றதற்காக எத்தனை பேர் என்ன செய்து விடுகிறார்கள்? எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும், பாம் வைக்கணும், இதை வெடிக்கணும், இதை இடிக்கணும், காரியங்கள் செய்து கொண்டிருக்காங்க. நேற்று தினத்துல கூட எங்கே ஒரு பாம்பு எடுத்ததாக சொன்னாங்க. நம்ம சமாதானத்தை கெடுக்க பாக்குறாங்க. கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை மறுபடியும் சின்ன பண்ணமாக ஆக்க முயற்சி செய்து கொண்டிருக்காங்க. அதுல இன்பமா வாழ முடியல. அந்த சுதந்திரத்தோடு ஒரு மனதோடு இந்தியா மக்கள் என்ற ஒரு மனதின் பாடு வர முடியல. பல பிரிவுகள் பிரியதுனால, பல பிரச்சனைகள் வருகிறதுனால சமாதானம் போய்விடுகிறது. நம்மளை நாமே அடித்துக் கொள்கிறோம், நம்மளை நாமே வேதனைப்படுத்திக் கொள்கிறோம். எல்லாரும் நம்முடைய மக்கள் என்பதை உணர முடியல. அந்த ஒரு மனதின் ஆவி இல்லை, அந்த அன்பின் ஆவி இல்லை. நம்ம தேவன் எல்லாரும் ஒரு மனதின் ஆவியோடு, அன்பின் ஆவியால் ஒரே தேவன் நமக்காக ரத்தத்தை சிந்து மீட்டு எடுத்திருக்கார். அத்தனை பேர் பல விதத்தில் அடிமைப்பட்டிருக்காங்க. எப்படி சந்தோஷம் கிடைக்கும், எப்படி மகிழ்ச்சி வரா? மகிழ்ச்சி இழந்து நிற்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்ற, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்த நிமித்தம் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கணும் தான் தேவ சித்தா. தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். தேசமே பயப்படாதன்னு சொல்ற, நம் தேவன் சொல்ற, பயப்படாத, கலங்காத, சோர்ந்து போகாத, பெரிய காரியத்தை செஞ்சிருக்க. அதனால தான் நான் மகிழ்ந்திருக்க சொல்ற, பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கார். ஆவிக்குரிய காரியத்துல மகிழ்ந்திருந்து சொல்ற, அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்படியாத போகிறது நிமித்தமாக தான் அந்த மகிழ்ச்சியை இழந்து கிடக்கிறோம். இன்னைக்கு சுதந்திர நாளா இருக்கிறபடியா, இன்னைக்கு நாம எந்த கட்டுக்குள்ள இருக்கிறா? எந்த விதத்துல மகிழ்ச்சி இழந்திருக்கீங்க? எந்த விதத்துல சந்தோஷத்தை இழந்திருக்கீங்க?
அதை நம்ம உணரணும், அதை நம்ம உணரணும். அதான் ஹாபேக் புஸ்தகத்தில் பார்க்குறான், 3:17-18 அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை கொடிகள் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஆட்டும் மந்தை முதலற்று போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் பக்தன் சொல்றான். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு மனுஷன் தேவனுக்குள்ள இருப்பானால் அவன் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அவன் தேவனை விட்டு விலகுவானால் அவனுக்குள்ள அந்த மகிழ்ச்சி வராது, அவனுக்குள்ள சந்தோஷம் இருக்காது. எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் என் தேவன் போஷிக்க வல்லவர், அந்த காரியங்களை மாற்ற வல்லவர், அந்த காரியத்திலிருந்து தூக்கி எடுக்க வல்லவர், அந்த சிறையிருப்பை உடைக்க வல்லவர். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல நம்முடைய சிறையிருப்பு அவர் திருப்ப வல்லவர். அப்படிப்பட்ட கிருபைகள் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கார். நான் சிறையிருப்பு தான் எனக்கு வேணும் 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 சொன்னா எப்படி நம்ம அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க போறோம்? எனக்கு அத்திமரம் எனக்கு அத்திமரத்திலிருந்து பழம் வரல, திராட்சை செடியிலிருந்து பழம் வரல, எனக்கு ஆட்டு மந்தையிலேருந்து எனக்கு வேண்டிய வருமானம் கிடைக்கல, எல்லாம் நஷ்டம். அதுதான் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கோம். ஆனா சந்தோஷத்தை கொடுத்த தேவனை, ரட்சிப்பை கொடுத்த தேவனை என்னைக்காவது கனப்படுத்துறோமா? அவர்கிட்ட போயிட்டு எப்பா பார்த்தாலும் எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லுவோம், குறையா சொல்லுவோம். ஆனா நமக்குள்ள பரிசுத்தமே இருக்க, நமக்குள்ள நன்மையாய் தேவனுக்கு பிரியமான காரியம் நம்மளால செய்திருக்க மாட்டோம். ஆனா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும், தேவனின் தேவையை சந்திக்கணும் என்று சொல்லி சொல்லுவோம். எவ்வளவு பெரிய வர்த்தமான ஒரு காரியம், பாரமான ஒரு காரியம். நமக்கு இல்லைன்னா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம துடிக்கிறோம், நம்ம வேதனைப்படுறோம் எல்லா விஷயத்திலும். இன்னைக்கு நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலனால கஷ்டப்படுவோம், இன்னைக்கு நமக்கு வேலை ஸ்தலத்துல வேலை பளு அதிகமா கூடிருச்சுன்னா நம்மளுக்கு வேதனை தாங்க முடியாது. ஆனா என் தேவன் அவ்வளவு பேர் நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை என் தேவன் சிலுவையில தூக்க முடியாதவராக தூக்கி சுமந்த, அப்படிப்பட்ட பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தவர், அப்படிப்பட்ட கிரியத்தை செலுத்தி நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்திருக்கார். அவருடைய வழி நமக்கு தெரியல, நம்மளுடைய வழிதான் நமக்கு தெரியுது. என் கைதான் வலிக்குதுன்னு சொல்றோம், என் உள்ளந்தான் வலிக்குது, நான் போற பாடுதான் எனக்கு கஷ்டம்னு சொல்றோம். என்னைக்காவது அவருடைய பாடுகளை தியானிச்சிருக்கோமா? என்னைக்காவது அவர் நமக்கு செஞ்ச காரியங்களை யோசித்து பார்த்துருக்கோமா? அவருக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஒன்னும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அவருக்கு ஈடா என்னத்தை செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. நம்மளால அவர் கேட்க, என் மகனே என் மகளே உன் இருதய கதவை தர நான் உள்ளவர். அவர் வரணும்னு நினைக்கிறாரு, நம்ம இருதய கதவை திறக்கிறதே இல்லை. இருங்க இயேசு சுவாமி, என் காரியங்கள் நான் எவ்வளவு ஆசையா இருக்க, எவ்வளவு காரியங்கள் நான் செய்ய வேண்டியது இருக்குன்னா கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்பனா இந்த காரியத்தெல்லாம் என்னால செய்ய முடியாது. நான் டிவி பார்க்க முடியாது, நான் நெட்டு பார்க்க முடியாது, நான் செல்லு பார்க்க செல்ல இருக்கிற காரியத்தை பார்க்க முடியாது, நான் எதுவுமே செய்ய முடியாது. இயேசுசாமி உள்ள வந்தா கஷ்டம், நான் பாவம் செய்ய முடியாது. ஞானஸ்தானம் எடுக்கும் போது நம்ம எப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? ரட்சிப்பு என்பது என்ன தெரியுமா? நம்ம உண்மையாவே நம்ம பாவத்தை உணரணும். யார் உணர்ந்திருக்கானோ அவன் தான் எடுக்கணும் ஞானஸ்தானம். பாவத்து மேல ஆசை வச்சுட்டு ஞானஸ்தானம் எடுக்கவே கூடாது, கம்யூனியன் எடுக்கவே கூடாது. டேஞ்சர், இன்னைக்கு தெரியாது, ஆத்மா செத்துரும், தொடர்ந்து செத்து போயிடும். தேவன் என்ன பொம்மையா இல்லாட்டி கல்லா? அவர் ஜீவன் உள்ளவர், அந்த ஜீவன் துடிக்க தனக்கு கொடுத்துருக்காரு, வேதனைப்பட்டிருக்காரு. லேசான காரியம் இல்லை, லேசான விலை அவர் செஞ்சுட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. சிலுவையில் போய் சும்மா அப்படியே பொம்மை மாதிரி
சும்மா ஆணி அடிச்சு ஷோ காட்டிட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க. அதனுடைய வேதனை அவர் ஒருவருக்கு தான் தெரியும். ஆகையால இருதய கடினத்தை கர்த்தர் பார்ப்பார். இருமாப்புள்ளவர்களாக இருக்காதீங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. கடினப்படுத்த படுத்த பார்வோன் இருதயம் போலாயிடும். பார்வோன் இருதய கடைசி வரைக்கும் தேவனுக்கு பிரியமாகவே வர முடியல. எத்தனையோ அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார், பார்வோனுக்கு நேராக தான் செஞ்சார். எத்தனையோ விதத்துல மகிமையான காரியங்களை மோசைய கொண்டு செஞ்சு காமிச்சார். அதை பார்க்கும் போது பயம் உண்டாகும் அவனுக்கு. சரி சரி, உங்களுடைய ஜனங்களை நீங்க கூட்டிட்டு போங்க, உங்க தேவன் ஆராதிக்க கூட்டிட்டு போங்கன்னுவான், வழிபட கூட்டிட்டு போங்கன்னுவான். ஆனா அப்படி கொஞ்ச நேரம் ஆனவனே, அவன் அப்படி போயிட்ட பிறகு அவன் இறுதிய திருப்பி அப்படியே கல் மனசாயிடும். அவங்கள போகக்கூடாதுன்னுவான். திருப்பி ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்வார். அந்த நேரத்துல பார்ப்பான், ஐயோ வந்து அந்த வண்டு வந்துருதா, அந்த இடத்துல தவளை வந்துருதா, பயப்படுவான். அதை போக்க அவனுக்கு வழி தெரியாது, அது போன திருப்பி என்ன செய்வா? மறுபடியும் அப்படிதான் நம்மள செய்யறோம். எதுல செய்யறோம்ன்றீங்களா? நமக்கு பிரச்சனை வரும்போது, நமக்கு வியாதிகள் வரும்போது, நமக்கு பலவீனம் வரும்போது பயப்படுவோம். ஆண்டவரே இந்த ஒரு விஷய கிருப காட்டிடுங்க, இந்த ஒரு விஷய இறக்கம் காட்டிடுங்க, எனக்கு இது இந்த வியாதியில இருந்து என்னை விடுதலை ஆக்கிடுங்க, இந்த பிரச்சனை நெருக்குது இதுல இருந்து என்ன விடுதலை ஆக்கிடுங்க. அவர் இறங்கி வருவார். சரி சரி சரி, பாவம் இந்த ஒரு விஷய என் மகளை என் மகனை இந்த காரியத்திலேருந்து ஒரு விடுதலை கொடுத்துட்டேன்னா, என் மகன் திருப்பி என் பின்னாடியே என்னை தேடி என்னுடைய மேன்மையை புரிஞ்சுப்பான், என் மகா என்னுடைய அன்பை புரிஞ்சுப்பான், மறுபடியும் வந்துடுவா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க நல்லா சுகம் ஆயிடுவாங்க, அவங்க காரியம் ஜெயமாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக பின்னாடி போயிடுவாங்க, மெதுவா. யாரும் ஜோம் பண்ண வேண்டாம், யாரும் வேண்டாம், யாரும் வேண்டாம். இப்போ நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன், நோ ப்ராப்ளம், எவ்ரி திங் இஸ் ஓகே. வரும் டைம் நம் நாட்கள் அந்த ஒரே காரியத்தில் முடியுதா? முடியாது, முடியவே முடியாது. சான்ஸே கிடையாது. ஒவ்வொரு அடியாதான் வருவாங்க, திருப்பி மறுபடியும் வருவாங்க. கத்துற அப்போ மகளா என் மகனா, எவ்வளோ அன்பாண்டம் இருக்கு, இன்னும் ஒரு வீச, இன்னும் ஒரு வீச சான்ஸ் கொடுக்குறேன். பார்வோனுக்கு அப்படியே கொடுத்து கடைசி நிமிஷம் மகனை இழந்துட்டார். மகன் வியாதிப்பட்டு செத்தே போயிட்டான். அப்போ கூட பயம் வரல, தெய்வ பயம் இல்லை. தேவன் அவன் சாதாரண இதை அவன் பார்த்துட்டான், ஏத்துக்க முடியல. நாள் ஆக ஆக அந்த உள்ள என்ன ஆயிடுனா, மேகாவும் கடினப்பட்டு போயிடும். தேவனுடைய வார்த்தை உள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடும். அப்படிதான் பார்வோனுக்கு ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் அவன் இருதயம் சிறப்படவே இல்லை. பாதாளத்துல நோக்கி போயிட்டான். அவன் அழிவு, அவன் ராஜாவா இருந்து என்ன பிரயோஜனம், அவன் மக்கள் ஆண்டு என்ன பிரயோஜனம், அவன் சுகபோகமா இருந்து என்ன பிரயோஜனம், எல்லா வீர் சந்தோஷம் சமாதானம் எல்லாத்தையும் இழந்துட்டான். கடைசியில் அவன் மரணம் பாதாளத்தை நோக்கி போயிடுச்சு. அந்த அளவுக்கு நீங்க ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் உங்க வாழ்க்கை வேணுமா? தேவன் கொடுத்த சந்தோஷ சமாதானத்தை தாவீது சொன்னான், ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப கேட்டான், திரும்ப கேட்டான். அந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். கர்த்தர் தாவீது மேல அந்த கிருபை வச்சார். அதுக்கு பிறகு அவன் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சான். அவன் தேவனுக்கு பயம் உண்டாச்சு, தேவனை பிரியப்படுத்தினான், நடனமாடி ஸ்தோத்தரிச்சு கர்த்தரை கனப்படுத்த ஆரம்பித்தான். அதான் உண்மையான ஒரு மாற்றம். இயேசு உங்களுக்குள்ள வந்ததுக்கு அதான் அடையாளம், சந்தோஷம்தான் அடையாளம். அந்த சந்தோஷம் விடுதலை தான். இன்னைக்கு ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் இல்லாட்டி இயேசு இல்லைன்னு நினைங்க. உங்களுக்குள்ள அந்த மகிழ்ச்சி இல்லாட்டி இயேசு இல்லை. உங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு மனுஷிக ஆவியும் பிசாசின் தந்திரங்களும் வஞ்சக ஆவியும் செயல்பட்டு கொண்டிருக்கு. மறந்து போகாதீங்க. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை மறக்கவில்லைன்னு சொன்னார்.
நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொன்ன. அவர் மறக்கவே இல்லை. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்னும் அவருடைய நினைவில் இருக்கார். நீங்க எல்லாருமே அவருடைய நினைவில் இருக்கீங்க. உங்களை அவர் மறக்கவே இல்லை. நம்ம தான் மறந்துட்டோம். ஹாலேலூயா. இயேசு சாமியை மறக்கல, நம்ம மறந்துட்டோம் இயேசு சாமியை. மறந்துதான் எத்தனை பேருடைய ஆத்துமாக்கள் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கு. கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்த பிள்ளைகள் கூட இன்னைக்கு பாதாளத்தை நோக்கி, வாலிப பிள்ளைகளும் ரொம்ப மோசமான ஒரு நிலையில போதை மறந்துக்கலாம் அடிமைப்பட்டு உள்ள போய்கிட்டே இருக்காங்க. இன்னும் போய்கிட்டே இருக்காங்க. தேவன் அறிஞ்ச பிள்ளைங்க கூட பின்வாங்கிடுறாங்க. தேவன் நம்ம மேல கிருபையா இருக்க விரும்புறார். இன்னைக்கு யாரெல்லாம் அந்த தேவ சந்தோஷத்தை இழந்துட்டீங்க, தேவ மகிழ்ச்சி இழந்திருக்கீங்க, நிதானிச்சு பாருங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். என் மக திரும்பி வந்துட மாட்டாளா, என் மகன் திரும்பி வந்துட மாட்டானா? மனுஷனுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஏதோ பிறந்து பிறந்து திருப்பி அடுத்த ஜென்மத்தில் வந்து நம்ம நல்லா வந்துடலாம்னு நினைச்சிடாதீங்க. அப்போ நல்லா வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து அப்போ பரலோகம் போயிடலாம் நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, இந்த நிமிஷத்தில் இருக்கிறவங்க நாளைக்கு இருப்போமா தெரிய. இன்னைக்கு ஏதாவது தவறு செஞ்சா மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருமான்னு பயப்படுவோம், அது மூலம் நமக்கு நிந்தனைகள் வருமானு பயப்படுவோம். கர்த்தருக்கு பயப்பட மாட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் நியாயத்திற்கு வந்தார்னா அவங்க நிலைமை என்ன? இன்னைக்கு நியாயாதிபதியாக இன்னைக்கு நமக்கு வந்துட்டார்னா என்ன ஆகும்? நம்ம ஆண்டரை ஃபேஸ் பண்ண முடியுமா? ஆண்டர் முகத்தை பார்க்க முடியுமா? வெக்கப்பட்டு போயிடும், வெக்கப்பட்டு போயிடும். நோ சான்ஸ், தெரியவே தெரியாது. பார்வன் மேல அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை, சான்ஸே கிடைக்கல. தேவன் நம்ம கொடுத்த கிருபை இழந்துடக்கூடாது. தேவன் நம்ம மேல் வைத்த அந்த மகிழ்ச்சி இழந்துடக்கூடாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சிருக்கார், அது நிமித்தம் நம்ம மகிழ்ந்து இருக்கிறோம்னா போட்டிருக்கேன். மகிழ்ந்தா இருக்கணும், மகிழ்ச்சியா தான் இருக்கணும். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செஞ்சிருக்கார். ஓடாதீங்க, உலகத்தை நோக்கி ஓடுனீங்க கீழே விழ வேண்டிதான். எத்தனை பேருடைய வாழ்க்கையில எத்தனை பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் போய் பாருங்க, ஒவ்வொரு வீட்டில் போய் பாருங்க, தனிப்பட்ட வாழ்க்கையை போய் பாருங்க, இயேசு இல்லாத வீட்டை போய் பாருங்க. அவங்களுக்கு சமாதானம் இருக்காது, அவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. அவங்களுக்கு எப்படி தனக்கு கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க சொல்றாரு. தேவன் சந்தோஷத்தை கொடுத்துருக்க. அவங்களுக்கு ஏன் பாவத்துல போறாங்க தெரியுமா? அவங்களுக்கு வந்து அந்த தேவனுடைய மகிமை புரியாதனால அவங்க வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க வேகா வெறுமையா இருப்பாங்க. லேடிஸாக இருந்தால் என்ன செய்வாங்க? வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துட்டு அவங்க வேலை காலையிலே முடிஞ்சிடும். சும்மா இருந்தானா எப்படி இருக்கும்? நேரம் போகாது, ஒன்று டிவி பார்க்கணும். ஆனால் இந்த காலத்தில் இப்போ டிவி பார்க்குறதோட இப்போ எல்லாரும் என்ன செஞ்சிடறாங்க? நெட்டில் எல்லாமே கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு செல்லு மூலமாக ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தான். இன்னைக்கு செல்ல செல்ல தூக்காத இருக்க முடியாது. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதுல என்ன பாதிக்கப்படுது? நேரம், டைம். டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஏசாமி வரும்போது நம்ம பார்த்துக்கிட்டே விளையாடிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்போம், என்ன ஆகும்? எப்படி ஏசாமி முகத்தை பார்க்குவா? இல்லாட்டி கேம்ல டைம் போறத பார்க்குவா? இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் நம்ம சேட் பண்ணுறதுல டைம் போகிறது பார்க்கவா? யாரை எடுத்தாலும் ஃபேஸ்புக்கில் பாருங்கள், இந்த சேட்டிங்கிறது வர்றது இருக்கிறதுலே பாவம் நிறைஞ்சது. அது ஒன்று தான் ஒர்ஸ்ட், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நான் ஃபேஸ்புக்கே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அது நல்லதா? அதுல எத்தனையோ நல்லது இருக்கலாம் வாங்க. அது நல்லது இருந்தாலும் சரி, நல்லது இல்லாதாலும் சரி, தப்புனா தப்புதான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்.
நம்ம நல்லது இருக்கு நல்லது இருக்குன்னு சொல்லிட்டு அதில் எவ்வளோ டைம் போகிறதுன்றதை மறந்துடும். உண்மையாக சொல்கிற ஃபேஸ்புக்கில் நல்லதே இல்லை, ஒரு காரியம் கூட நல்லதில்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஃபேஸ்புக்கே ஓப்பன் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன் இவ்வளோ காலம் நம்ம ஃபேஸ்புக்கில் தான் பார்த்துட்டு இருந்தோமா எல்லாரையா? பேசலாம், ஃபோன் மூலம் நம்ம பேசணும்னா ஒரு கால் அடித்தா பேசிட்டு போக போகிறோம், ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு வச்சிடலாம். எந்த இதுலையும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்கு. கடைசி காலமாக இருக்கிறதுனால எதுலலாம் நேரத்தை பிசாசனம் திருடலான்னு பார்த்துக்கொண்டே இருக்கான், எதுலலாம் திருடலான்னு பார்க்குறான். எல்லாரும் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா அதில் ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லி அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நேரத்தை வீணடிச்சுடுவாங்க. சிலவங்க அதில் எடுத்து எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அது பாட்டுக்கு அது அது வந்து எப்படி சொல்கிறதுனா, அதில் உள்ள கிரியைகள் அதில் நிறைய காரியங்கள் வந்து நமக்கு தேவையானது இருக்குது தேவையானது இருக்குது தேவையானது இருக்குன்னு போய்கிட்டே தான் இருக்கும். ஈஸியாக இருக்குது ஈஸியாக இருக்கு, ஆனால் அதனுடைய காரியங்கள் பார்க்கும்போது அதை அதோடைய நம்முடைய கண்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்முடைய நேரம் நம்முடைய உடல் நம்முடைய உடம்புலெல்லாம் கூட பலவீனங்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதிக நேரம் கம்ப்யூட்டரில் உட்கார்றது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அது அது நேரத்தில் அது அது நேரத்துக்கு காரியங்களை மட்டும்தான் செய்யணும். அதிலெல்லாம் நமக்கு தேவனுடைய கிருபையை கேட்கணும். கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காருனா கூட நல்லா ஜோபம் பண்ணிட்டு தேவ கிருபையை பெற்றுதான் நம்ம அந்த காரியங்களே பார்க்கணும். நம்ம பார்க்காட்டி நமக்குள்ள அது வெளியே வரும். பிசாசின் தந்திரம் ஜாக்கிரதையா இருக்கணும்தான். ஆண்டு விழித்திருந்து ஜோம் பண்ணுங்க தான் சொன்னார். இங்க பார்த்தா விழித்திருந்து எல்லாரும் கம்ப்யூட்டர் தான் உட்காந்துருக்காங்க, நெட்டு தான் உட்காந்துருக்காங்க. வேத வசனம் தான் சொல்லுது, நீங்க விழித்திருந்து ஜோம் பண்ணுங்க. எத்தனை பேர் பாதாளத்தை நோக்கி ஜோம் பண்ண நேரம் இல்லைன்றாங்க. ஆனால் விடிய விடிய கூட எனக்கு அவங்க கம்ப்யூட்டரில் உட்காருனா உட்காருவாங்க, நெட்டில் உட்காருனா உட்காருவாங்க, செல்ஃபோனில் உட்காருனா உட்காருவாங்க. இது சுதந்திரத்தின் நாடாக இருந்து இருக்கிறதுனால பாவத்தின் மேல் பாவம் பெருகிட்டு போக விடலாமா? பாவம் பெருகிட்டே போகுது. பாவம் பெருகுச்சுன்னா சாபந்தால் வரும். தேவன் கொடுத்த மகிழ்ச்சியை இழந்துடக்கூடாது. தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செஞ்சிருக்க, அது இழந்துடாத படிக்க அந்த மகிழ்ச்சியில் நிலைத்து நிற்கணும். அந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள் மத்தியில் தேவ தூதன் வரான், சொல்கிறான் இன்னைக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டாக சந்தோஷம் உண்டாக கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கார் சொல்கிறான். சந்தோஷத்தை கொடுக்கதா இயேசு வந்தார், மகிழ்ச்சியை கொடுக்கதா இயேசு வந்தார். ஆனா அவரை ஒதுக்கிட்டு இந்த காரியம் தான் எனக்கு சந்தோஷம் இந்த காரியம் தான் எனக்கு மகிழ்ச்சின்னு போய்கிட்டே இருக்கும். கேளுங்க, உயிருதயம் இன்னைக்கு கடினப்படாதபடிக்கு பார்த்துக்கணும். எதுல சிறையிருப்பா இருக்கீங்க? எதனால மகிழ்ச்சி இழந்துட்டீங்க? மனம் மாறுங்க. மனம் மாறுவது தான் தேவனுடைய சித்தம். தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிவது மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். சியோன் குமாரத்தை கம்பீரித்து பாடுந்தான் என்று சொல்றேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நமக்கு எத்தனை தீமைகள் வந்தது, அத்தனை தீமையிலிருந்து கர்த்தர் நம்மளை காக்கலையா? எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதிலெல்லாம் நம்மளை காக்கலையான்ற. எவ்வளோ பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக செஞ்சிருக்கார். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக நம்மள ஆண்டருக்கு அர்ப்பணிக்கும் போது நம்மளை கொண்டு ஆண்டர் பெரிய காரியங்களை செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்ம ஆயத்தமா இருக்குமா? இன்னைக்கு ஆண்டர் வந்தா நம்ம ஆண்டர் முகத்தை பார்ப்போமா? அதுக்குதான் ஆண்டர் சொல்லிட்டாரு, எல்லாருக்கும் உலகம் முழுவதுக்கும் ஆண்டர் அழைப்பு கொடுக்கிற, உலகம் முழுதும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அழைப்பு யாருக்கு வருது? எல்லாருக்கும். எல்லாருக்கும் இயேசு சாமி பிறந்திருக்கார், சந்தோஷத்தை சொல்றாங்க,
அறிவிப்பு கொடுக்கிறாங்க. எல்லாரும் உள்ளத்துக்குள்ள இயேசுவாமி வரணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சொல்லிட்டு இயேசுவை பத்தி அறிக்கை செய்யறாங்க எல்லாருக்கும். ஆனா அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் சில சில. தயவு செய்து ஆண்டோட்ட கேளு, இயேசப்பா என் மேல கிருபை வேணும்ப்பா, உங்க இறக்க வேணும், நான் சுர ஏற்புக்குள்ள இருக்க மாட்டேன், எனக்கு என்ன பாடு வரட்டும், எனக்கு சிறை ஏற்புக்குள்ள இருக்க மாட்டேன், எனக்கு இயேசு சுவாமியுடைய சந்தோஷம் மக, நீங்க கூட இருக்கீங்க, என்னோடு இருக்கிறவர் பெரியவர், உலகத்துல இருக்கிறவனை காட்டில எனக்குள்ள இருக்கிற பெரியவர், நீங்க இதை மாற்ற முடியும், நீங்க இந்த காரியத்தில் ஜெயத்தை கொடுக்க முடியும், நீங்க இந்த காரியத்தில் என்ன நடத்த முடியும் சொல்லி அனுதினமும் நம்ம ஆண்டவர்கிட்ட சார்ந்து சார்ந்து போனா அவர் கிருபை நம்ம மேல இறங்க இறங்க நம்மளுடைய சந்தோஷத்தைய மகிழ்ச்சியோ பிசாசம் திருடவே முடியாது, நம்மளை விட்டு எடுத்தே போட மாட்டான். நம்ம அடிமைப்பட்டவர்கள் இல்ல, உங்க பிரச்சனைகளை நிமித்து நான் அடிமைப்பட்டிருக்கேன் சொல்லாதீங்க. அந்த அடிமைத்தனத்தின் ஆவிய கர்த்தர் நமக்காக சிலுவையில் அவர் சுமந்து அந்த அடிமைத்தனத்தின் ஆவிய முறித்திருக்க, அடிமைப்பட்டவர்கள் இல்ல, விடுதலையின் தேவனை நமக்கு சுதந்திரமாக வச்சிருக்கோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, நம்ம தான் பாக்கியவான்கள், நம்ம தான் பாக்கியவதிகள். இன்னிலிருந்து நீங்க தீர்மானம் எடுங்க, ஏசப்பா நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும், இந்த உலகம் வேணாம், இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியமும் எனக்கு வேணாம், எனக்கு இயேசு தான் வேணும். நீங்க பரிசுத்த, நீங்க பரிசுத்த, கூடான கொடி காலம் பரலோகத்தில் ஆண்டோரோடு வாழ்ற வாழ்க்கை தான் இன்பம் நிறைந்த வாழ்க்கை. ஆகிய நீங்க இன்னைக்கு எத்தனை எந்த காரியத்தில் சிக்கொண்டிருந்தாலும் பிரச்சனையில் இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு விடுதலையாக்க போறார். அந்த காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலையே இருப்பது, ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, சரீரத்தில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை அந்த சிறை ஏற்பிலிருந்து விடுதலையாக்க போறார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த கட்டுகள் ஏன்னா இன்னைக்கு சுதந்திர தினம், நம்ம இதே சுதந்திரமாகவே நம்ம இந்த ஆண்டை திறந்து தொடங்கும். இந்த நாள்ல இருந்து அவைக்குரிய காரியத்தில் மட்டும் எல்லா காரியத்திலும் சுதந்திரம் வேணும். நம்ம விடுதலை பட்டு போயிடக்கூடாது, நம்ம விடுதலை, நம்ம விடுதலையை இழந்துடக்கூடாது. இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்ம மேல இறங்க போகுது, நம்ம மேல. இப்போ வேத வசனம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான், அள்ளி தூவிதைய சுமக்கிறவன் அழுது கொண்டு போய்கிறான், ஆனால் தன் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஹாலேலூயா. தேவன் நமக்காக ரத்தத்தை சிந்தி அவர் நம்மளை மீட்டெடுத்திருக்காரு. நம்ம எப்படி இருப்போம்? கம்பீரமாக தான் இருப்போம், நம்ம கீழே போக போறதே இல்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்காக சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. அவர் எவ்வளோ கண்ணீர் வடிச்சு எவ்வளோ வேதனைப்பட்டேன் நமக்காக நம்மளை மீட்டெடுத்திருக்கார். இன்னைக்கு அந்த கிருபை நம்ம மேல இருக்கு. ஆகையால் இன்னைக்கு நீங்க செய்யற ஜபம் விலையேறப்பட்டது. இன்னைக்கு ஆண்ட சிறையை இப்ப மாற்றப்படுற விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க அறிக்கை செஞ்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டரே எனக்கு ஒரு விடுதலை வேணும், சிறையிருப்புக்குள்ள நான் இருக்க மாட்டேன், எப்பொழுதும் என் வாழ்க்கையில அந்த சந்தோஷம் இருக்கணும். உலகத்துல வந்து ஆண்டரு அவர் சமாதானத்தை நமக்கு தரேன்னா எவ்வளவு பெரிய காரியம் இல்லையா? அது மாத்திரம் இல்ல, அவர் முடிவு, இந்த உலகத்தின் முடிவு பரியந்த நம்மளோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்க. அவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? இன்னைக்கு ஒரு பிள்ளை இருக்கா, சின்ன பிள்ளை இருந்தா அந்த பிள்ளை எதை பத்தியாச்சும் கவலைப்படுவாள? அவ எதுனாலும் அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு கம்மன் இருப்பா. அவங்களுக்கு அவங்க தான் அவளுக்கு அவளுக்கு என்ன 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 நம்பிக்கை அவளுக்கு கிடைக்கும், அவங்க பார்த்துக்கொள்வாங்க. அவ எந்த பொறுப்புல அவ ஜாலியா இருப்பா. அதே தான் ஆண்டவர் விரும்புறாரு, என் மகனே என் மகளே, நான் உன் தகப்பேன், நீ என்கிட்ட சொல்லிடு என்ன நம்ப, நான் பார்த்துக்கொள்கிறேன். நீயும் சந்தோஷத்தை இழந்துட்டு சமாதானத்தை இழந்துட்டு மகிழ்ச்சியை இழந்துட்டு ஏன் கவலைப்பட்டு இருக்க? நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் உனக்கு வேண்டியதை நான் செய்வேன். அப்படிதான் ஆண்டர் சொல்வார். பயபக்தியோடு ஆண்டரை தேடும், ஆண்டருக்கு கீழ்ப்படிவோம். இன்னைக்கு அதை செய்ய கற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை முடிச்சு வைப்போம். ஹாலேலூயா, 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 ஜீசஸ், 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 ஜீசஸ். இறக்கத்தை காட்டுங்க ஆண்டவரே, உங்களை மட்டும்தான் நோக்கி பார்க்கணும். யாக்கோப்பு
உங்களே சார்ந்துக்கிட்டான். எத்தனை பிரச்சனை அவனுக்கு வந்துச்சு, எல்லாவற்றையும் அவன் தனிமையா விடப்பட்டான். ஆனா அவனை நீங்க தூக்கி கொண்டீங்க, நீங்க அவனை கனப்படுத்தினீங்க, அவனோடு இருந்தீங்க, அவனுக்கு வெற்றியான ஒரு வாழ்க்கை கிடைச்சது. அப்ப இப்படியே இயேசு ரத்தத்தால் எங்களை மீட்டு எடுத்திருக்கீங்க, உங்க பிள்ளையாக எங்களை வச்சிருக்கீங்க. ஆனா நாங்க எல்லாரும் ஒவ்வொரு சிறையிருப்புக்குள்ள இருக்கோம், எப்போது எங்க காரியங்களை தான் நினைக்கிறோம் செய்யறோம், அடிமைப்பட்டு இருக்கோம். இதுல இருந்தெல்லாம் வெளிவர முடியல, எங்களுடைய ஆவியின் கண்கள் குருடாக்கப்பட்டுருச்சு. பிசாசான எங்களை வஞ்சித்துட்டாப்பா, எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க ஏசப்பா, எங்களை மன்னிங்க ஏசப்பா, எங்களை இன்னைக்கு மன்னிங்க, நீங்க மன்னிக்க தயப்படுத்தவன். அப்பா நீங்க தான் சொன்னீங்க 7-70 வரைக்கும் மன்னிப்பேன்னு சொன்னீங்க, எவ்வளவு நாள் மன்னிக்கிற, நீங்க மன்னிக்கிறதுக்கு அளவே இல்லை. இன்னைக்கு மன்னிங்க ஏசுநாதா, எங்க சந்தோஷத்தை நீங்க, நாங்க ரட்சிக்கப்பட்ட சமயத்துல சந்தோஷப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுக்கும் போது சந்தோஷப்பட்டோம், ஆனா இப்ப அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ள இல்ல. எங்க நாடு இன்னைக்கு விடுதலையோடு சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கு, ஆனா எங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் இல்லை. நாங்க எங்களுக்கு கத்தர் கொடுத்த அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியை நாங்க இழந்திருக்கோம். எங்களை மன்னிங்க, மறுபடியும் அடிமைதன ஆவிக்குள்ள போயிட்டோம், எங்களை மன்னிங்க சொன்னாதா, எங்களை மன்னிங்கப்பா. இதனால எங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்ல, எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்ல, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்ல. நாங்க திருப்பி சாபத்தை விலைக்கு வாங்கி கொண்டோம், சாபத்துக்குள்ளேயே போறோம், நாங்களே போராடுறோம், எங்களுடைய வாழ்க்கை உயர நாங்க போராடுறோம். எங்க வீட்டுக்குள்ள எப்போதும் சண்டை பிரச்சனைகள், எங்களை மன்னிங்க சொன்னாதா, உங்களை போல வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. பரிசுத்தத்தை இழந்து நிக்கிறோம், எங்களுக்கு மன்னிப்பு இன்னைக்கு வேணும். நாங்க இந்த சிறையிருப்புக்குள்ளே வாழக்கூடாது, இந்த அடிமைதான வாழ்க்கைக்குள்ளே போக கூடாது. இனி இன்னைக்கு விடுதலை வேணும், இன்னைக்கு விடுதலை வேணும், இன்னைக்கு எங்களுக்கு இது ஒரு சுதந்திரம் வேணும். அப்படிப்பட்ட கிருபை கொடுங்கப்பா, மனம் இறங்குங்க சொன்னாதா, மனம் இறங்குங்க. ஆவி ஆத்துமா சரீரம் இயேசப்பாவுக்கு சொந்தமானது, இதை அடிமைப்படுத்த இதுல இதுக்கு தேவனுக்கு கீழ்படியாம வாழ்ந்து பிசாசுக்கு நாங்க ஒப்ப கொடுத்துருக்கோம். தயவாக எங்களை மன்னிங்க, தயவாக எங்களை மன்னிங்கப்பா. தேவனுடைய சமாதானத்தை நாங்க இழந்து நிக்கிறோம், துடிக்கிறோம். மனம் இறங்குங்க சொன்னாதா, மனம் இறங்குங்க. என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும், எங்க பாவத்தின் நிமித்தமாக என் குடும்பம் சீரழிய கூடாதப்பா, என் குடும்ப ஆசீர்வாதம் இழந்துட கூடாது, என் பிள்ளைகள் வாழ்க்கை நல்ல இல்லாமல் போயிட கூடாது. மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க. என் சுய இச்சையினால என் குடும்பத்தில் இருக்கிற அடிமைத்தன ஆவி இன்னைக்கு வெளியே பாட்டு நாமத்தினால, ஒருத்தர்னால குடும்பத்தில் இருக்கிற குடும்பமா கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, குடும்பமா சாபத்துக்குள்ள போக வேண்டிய, எத்தனையோ குடும்பங்கள் இப்படி இருக்காண்டவர், எத்தனையோ பேர் குடியில அடிமைப்பட்டு, போதை மருந்தில் அடிமைப்பட்டு, கோபம் எரிச்சலின் நிமித்தமாக பணம் சம்பாதிச்சத குடும்பத்திற்கு என்று உண்மையா செலவழிக்காத, அந்த வீணான காரியத்துல, பாவ நிறைந்த காரியத்துல அந்த பணத்தை அழித்துக் கொண்டிருக்காங்க. இப்படிப்பட்ட அடிமை ஆவியில இருந்து விடுதலை ஆக்குங்க, அப்படிப்பட்ட அடிமை ஆவியில இருந்து விடுதலை ஆக்குங்க. மனம் இறங்குங்க சொன்னாதா, இன்னைக்கு எங்களுடைய நாடு சுதந்திரப்பட்ட நாடு, ஆனால் அடிமைப்பட்ட நிலையில கூணி குறுகி இருக்கிறோம். எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா. அப்படிப்பட்டவர்களா இருக்கிற அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குங்க, விடுதலை ஆக்குங்க. இன்னைக்கு அந்த மகிழ்ச்சி வரணும், இன்னைக்கு அந்த சந்தோஷம் வரணும், இன்னைக்கு ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப கொடுங்க, இன்னைக்கு கொடுங்க, கொடுங்கப்பா, கொடுங்க. இன்னைக்கு கேளுங்க இயேசு நாமத்துல, அப்பா எனக்கு நான் எதுல அடிமைப்பட்டிருக்கேன்னு கேளுங்க, கேளுங்க.
நன்மையை கட்டளை எடுங்க. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். தேங்க்யூ லார்ட். அந்த விடுதலை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கார், நமக்கு ஆனந்தத்தை கொடுத்திருக்கார், நமக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு உள்ளத்தில் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஒவ்வொரு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள்ள அவங்க கட்டப்படட்டும், சமாதானம் இறங்கட்டும் வீட்டுக்குள்ள, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள சமாதானம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால இறங்கட்டும், இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ள சமாதானம் வருவதாக, இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ள மகிழ்ச்சி வருவதாக, இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தெய்வீக கிருபை ஒவ்வொரு குடும்பத்தை மூடி மறைக்கட்டும், ஆசீர்வதிங்க. பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும், இந்த வல்லமை இறங்கட்டும், இந்த கிருபை இறங்கட்டும்.
தேவனுக்கு மகிமையான சாட்சிகள் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே, ஆமே.